வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி, அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இன்று நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். அருள் நிறைந்த ஆடி 18. நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக இயற்கையை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே பல வழிபாட்டு முறைகளை ஒரு வருடம் முழுவதிலும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதில் இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடியது மிக சிறப்பு வாய்ந்தது. ஆற்றுல போகக்கூடிய தண்ணி 18 படியை தொட்டு கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த நிகழ்வை கொண்டாடக்கூடிய வகையில் தான் ஆடி 18 அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆற்று நிறைய நீர், ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிறைந்து இருக்கும் பொழுது இயற்கை வளங்கள் செழித்து விவசாயம் நல்ல முறையிலே, சீரான முறையிலே அற்புதமாக உணவை உற்பத்தி செய்து உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஒரு வழிபாட்டு முறை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடி 18. ஒவ்வொரு வருடமும் ஆடி 18 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இதை ஏன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து கொடான கூடி அண்டங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் உணர்ந்து அன்று முழுவதும் ஒரு இறை வழிபாட்டிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம முன்னோர்களினுடைய ஒரு அற்புதமான யோசனை. அப்போது எல்லா வருடமும் வரக்கூடிய ஆடி 18 நம்ம சொல்கிறோம், வருஷா வருஷம் ஆடி மாதம் 18 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு நாம் கொண்டாடுற அத்தனை ஆடி 18 ஒரே மாதிரி ஒரு ஆற்றல் நிறைந்த நாளாக அமையுமா அப்படின்னு பார்த்தா அது போன்று அமைவது இல்லை. ஏன்னா இந்த கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம், அதை 12 ராசிகளாக பிரிச்சிருக்கிறாங்க, 27 நட்சத்திர தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. நாம் வாழக்கூடிய பூமியில் இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் வரக்கூடிய அலைகளோடு அந்த 12 ராசி மண்டலங்கள், 27 நட்சத்திர தொகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இணைந்து எந்த விதத்தில் நமக்கு பயன் தரும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்புன்னா, ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் பெண்கள் பார்த்தா அந்த ஆடி மாதத்தை ஒரு புனிதமான மாதமாக, இறை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான இறை வழிபாட்டுக்கு உரிய ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பெண்கள் இன்றைக்கும் நிறைய நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்போது இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன், அப்போ சூரியன் தான் எல்லாவற்றிற்குமே மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த கிரகம். அந்த சூரியன் கடக ராசியில் இந்த ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த கடக ராசி யாருக்கு உரிய இடம் அப்படின்னு பார்த்தா, கடக ராசி என்பது சந்திரனுக்கான ஒரு வீடாக சொல்லப்படுது. அப்போ சந்திரனினுடைய வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அதிகமாகுது. இப்போ ஒவ்வொரு வருடமுமே அந்த கடகராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் இந்த வருடம் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த ஆடி 18 அன்னைக்கு சந்திரன் ரிஷபத்தில் ரோகிணி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நட்சத்திரத்திலேயே அங்கே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் வந்திருக்குது. இப்போ 2015 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்திருக்குது. 2016 பூச நட்சத்திரத்தில் தன் வீட்டில் இருந்தாலும் அங்கே ஆட்சியில் இருக்குது, ஆனால் உச்சத்தில் இல்லை. ஆட்சி என்பதற்கும் உச்சம் என்பதற்கும் என்ன சிறப்பு அப்படின்னு, வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஆட்சி என்பது தனக்குரிய அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஆட்சின்னு பேர். ஆனால் அந்த சுற்றுவட்ட பாதையிலே தனக்கு ஆற்றலை பெருக்கி கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் உச்சம்னு சொல்லுது.
அப்போது இப்போ சூரியனே உதிக்குது, காலையில் இருக்கக்கூடிய வெயிலுக்கும் மத்தியானம் உச்சிக்கு நேராக வரும்பொழுது அதனுடைய ஆற்றலை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம் பாருங்கள். மாலையில் அது மாதிரி இருக்கிறதில்ல, காலையிலையும் இருக்கிறதில்ல, ஆனால் மதியத்தில் அந்த உச்சியில் இருக்கும்பொழுது அதனுடைய ஆற்றலை வந்து நம்ம முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது வந்து நம்ம அனுபவமாக பெறக்கூடியது. ஆனால் இப்படி எல்லா கிரகங்களும் சுற்றி வரும்பொழுது அங்கேருந்து வரக்கூடிய அலையை நம்மளால் உணர முடியாததுனால நமக்கு அது தெரியறதில்லை. அதுபோல் சந்திரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணியில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால உச்சக்கட்ட ஆற்றலை வழங்கக்கூடிய, அதாவது 100% பலன் அப்படிங்கிறது 200% சந்திரனினுடைய ஆற்றல் நன்மையை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த ஆடி 18. அப்போ 2015 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது, 2016 பூச நட்சத்திரத்தில் இருக்குது. தன்னுடைய வீடாக இருந்தாலும் அங்கே ஆட்சி இருக்குதே தவிர உச்சம் பெறலை. 2017 கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது, 2018 ரேவதி நட்சத்திரம், 2019 பூசம் பூரம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருந்திருக்குது, 2020 தனுசு என்று சொல்லக்கூடியதில் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்திருக்கு. இந்த நட்சத்திரங்கள் எதுவுமே சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் இல்லை. ஆனால் சந்திரன் தனக்குரிய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு அபரிமிதமான ஆற்றல், அதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆற்றலை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் வருகின்ற ஆடி 18. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அன்று கடக லக்னமும் இருப்பதனால லக்னத்திலையும் அதனுடைய ஆற்றல் அதிகமாகுது. கடக ராசியில் இருக்கிறதுனாலையும் சூரியனுடைய ஆற்றலை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சந்திரனுக்கு இருக்குது. அப்போது இது என்ன சொல்கிறாங்க, மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றைய நாளை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும், இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ லக்னமும் கடக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இருமடங்கு லாபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ தன்னுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரன் உச்சமடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா, அன்று தசமி திதி வருது. அதாவது தசமி திதி, தசமின்னு சொன்னாலே 10. அப்போ 10 என்று சொல்லக்கூடியது சூரியனை தான் குறிக்கும். அப்ப சூரியன் பலம் மிகுந்த ஒன்றாக, இன்னும் பலம் பெறக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ரொம்ப நுட்பமாக அதோடு இணைந்து கலந்து, அதை என்ன சொல்றாங்கன்னா சூட்சுமம் அதிசூட்சுமம்னு சொல்றாங்க. அந்த கிரகங்களினுடைய அமைப்பை போய் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி விளக்கங்களை எல்லாம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்க முடியும். அப்போ இந்த ஆடி 18 அன்னைக்கு 6-8 கடக லக்னம் வருது. அந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமான ஆற்றல், அதிகமாக சூரியனுடைய ஆற்றல், அதோடு இப்போது புதனனுடைய ஆற்றல், சந்திரனினுடைய ஆற்றல், இது எல்லாமே உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணிக்கணுங்க, அதை முழுமையாக நாம் பயன்படுத்திக்கணும். இது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். இப்போ புதன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வீட்டில் கன்னி ராசியில் அதை உத்திராடம் ஹஸ்தம், உத்திரம் ஹஸ்தம் சித்திரை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. அதே போல் 12 ராசிகளில் சந்திரன் எங்கே உச்சமடையும் அப்படின்னு பார்த்தா, உச்சக்கட்ட ஆற்றல் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும்னா, தன்னுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணியில் வரும்பொழுது தான் அந்த ஆற்றல் அபரிமிதமாக வெளியில் வரும். சந்திரன் என்று சொல்லக்கூடியது பெண்ணுக்கு உரிய ஒரு கிரகம். இன்னொன்று நீர் ராசின்னு சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறாங்க. நம்ம காலம் காலமாக இது நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது கடலை பார்த்தாலும் ஏரியை பார்த்தாலும் எங்கே நீர்நிலைகளை பார்த்தாலும் அந்த நீர்நிலைகள் அனைத்துமே சந்திரனோடு தொடர்பு கொண்ட ஒரு இயக்கம்தான். அப்போ நம்ம உடம்பில் இரத்தத்தோட தொடர்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரன் தான். இன்னொன்று ஒரு சிறப்பாக நம்ம யோசித்து பார்க்கணுங்க, தாயினுடைய வயிற்றில் கருபணி நீர் என்ற நீர் இல்லைன்னு சொன்னால் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு சிசுவே உருவாகி வளர முடியாது. அப்போது இந்த ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நீராக இருக்கக்கூடியதும் சந்திரன் தான், அந்த இரத்தத்தை சதையாக மாற்றக்கூடியதும் சந்திரன் தான். உயிர் என்பது சூரியனுடைய ஆற்றலாக இருந்தாலும் சந்திரனுடைய ஆற்றல் சூரியனுடைய ஆற்றலோடு இணையும் பொழுது தான் நம்முடைய உடல் உயிர் இது எல்லாமே நல்ல நிலையில் இயங்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் சந்திரனை மதின்னு சொல்லுவாங்க, சூரியனை ரவின்னு சொல்லுவாங்க.
அப்போ சந்திரனை ஏன் மதின்னு சொல்கிறாங்கன்னா, அறிவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மனதினுடைய தன்மை சந்திரனினுடைய ஆற்றலை இணைப்பாக பெற்று இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மன அமைதி வேணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் மேலே அதிகமாக தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ம பலம் வேணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் மேலே அதிகமாக தவம் செய்யணும். தவம் என்பது என்ன? அப்படியே சந்திரனை நினச்சி அதோடு நாம் இணைந்து இருக்கிற மாதிரி அதையே மனதிற்குள்ளாக வடிவமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்போது இந்த வருடம் இந்த ஆடி 18, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆடி 18 நாம் முளப்பாரி செய்கிறது ஒரு அற்புதமான விஷயம். முளப்பாரி என்பது என்ன? நவக்கோள்களினுடைய ஆற்றலை ஈர்த்து ஒன்றுபடுத்தி அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பிரபஞ்ச ஆற்றலை அந்த இடத்துல ஈர்த்து நிலைக்க செய்யக்கூடிய ஆற்றல் அந்த முளப்பாரிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் அம்மன் ஆலயங்களில் இந்த மாதத்தில் அந்த முளப்பாரி எடுத்துகிட்டு தலையில் போய் வழிபாடு செய்கிறது அப்படின்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புனிதமாக அதை தினமும் தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதை ஒரு பயபக்தியோடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதற்காக செய்ய சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய மனம் தூய்மை பெறவும் வலிமை பெறவும் வாழ்க்கையிலே நாம் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ்வதற்கு ஏற்ற ஆன்ம பலத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆடி 18 இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரிஷப ராசியில் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு ஏற்கனவே சொல்லிட்டோம். ரிஷபம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உரிய வீடு, அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, லக்னத்திலிருந்து 5 இடத்துல கேது இருக்கிறதுனால பித்ரு தோஷத்தை நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அந்த ஆடி 18 இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. அப்போ முன்னோர்களினுடைய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அன்னைக்கு இயல்பாகவே வருது. மூல நட்சத்திரத்துக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கேதுவினுடைய ஆதிக்கம், விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. விநாயகர் என்று சொல்லக்கூடியதே வினைக்கு நாயகன், அதாவது வினை என்பது நல்வினையோ தீவினையோ அந்த ரெண்டு வினைகளில் தீய வினைகளை நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அன்னைக்கு இயல்பாக அந்த ஆற்றல் அன்னைக்கு வெளிப்படுது. அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, துருவ நாம யோகம். இது கேதுவுக்கு உரிய ஒரு யோக நாளாக சொல்லப்படுது அந்த யோகம். அப்போ கேது என்று சொல்லக்கூடியது முன்னோர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு அலை. நமக்கு ஏற்கனவே தெரியுங்க, சூரியனிலிருந்து சூரியனுடைய மையத்திலிருந்து அணு சிதைவினால் ஏற்படக்கூடிய அந்த அலையை தான் நமக்கு ராகு கேதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேது என்று சொல்லக்கூடியது நம்முடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு அலை. அந்த முன்னோர்களினுடைய நல்ல வினையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு நமக்கு இருக்கணும். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய வினைகளை துன்பத்தை கொடுத்து வெளியில் எடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தான். அப்போ அந்த மாதிரி நிலையிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு முன்னோர்களை நினைந்து நன்றியோடு வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக வருகின்ற ஆடி 18 அமைஞ்சிருக்குது. இது ஒரு மிக சிறப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆடி 18 அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுங்கிறது மிக சிறப்பு. அதுவும் குறிப்பாக சந்திர கோரையில் நாம் பூஜை செய்கிறது அன்னைக்கு மிக சிறப்பாக அமையும். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியதுனால செவ்வாயினுடைய ஆற்றலும் நமக்கு ஒத்ததாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. ரிஷப ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு என்பது ஒரு சிறப்பாக சொல்லப்படுது. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பு. சந்திரன் தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோஹிணியில் சஞ்சரிக்கிறது மிக சிறப்பு. இப்படி எல்லா சிறப்புகளும், அதாவது சூரியன், சந்திரன், புதன், இந்த எல்லா அலைகளும் ஒத்த தன்மையில் நாம் முழுவதுமாக ஒன்றுபடுத்தி கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நிறைந்த நாள் தான் இந்த ஆடி 18. அப்போ நாம் என்ன பண்ணலாங்க, அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நல்லா தலைக்கு குளிச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, ஆடி 18 பெரும்பாலும் நம்ம நீர்நிலைகளுக்கு தான் போவோம். அப்போ கடல் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஆற்றல். அதே போல் ஆறு இல்லை குளம், கிணறு, முடியாதவங்க கிணத்துல செய்வாங்க. இப்போ கிணறுன்றதே நம்ம பெரும்பாலும் நகரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, நம்ம தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய பைப்பு
நீர் தொட்டி மேலே டேங்க்கு இதுக்கெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு பழக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த நிலையில் நாம் அந்த வழிபாட்டை செய்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க கடலில் போய் நல்லா கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு அந்த கடலோடு மனதை இணைத்து அப்படியே ஒன்றுபடுத்தி இந்த நீரினுடைய ஆற்றலை முழுவதுமாக ஒன்றுபடுத்தி கொள்கின்றோம். இந்த நீரினுடைய ஆற்றல் நமக்கும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா அந்த நீரோட உயிர் கலப்பு பெறும் பொழுது அந்த இடத்துல நாம் சூரியனுடைய ஆற்றல் நம்மோடு இணைவதாக, சந்திரனுடைய ஆற்றல் நம்மோடு இணைவதாக, சுக்கிரனினுடைய செவ்வாயினுடைய தெய்வீகமான ஆற்றல் நம்மோடு இணைவதாக பாவனை செய்து நல்ல கண்ணை மூடி நமக்கு தேவையான வாழ்க்கை நல சங்கல்பங்கள், நமக்கு என்ன வேணுமோ இந்த நேரத்தில் நமக்கு எது தேவையோ அது வந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோமோ கடலில் நீர்நிலைகளில் போய் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த சங்கல்பத்தை செய்யும் பொழுது அந்த நீரில் கொஞ்சம் காலில் நம்ம முதல்ல போய் தொட்டு அந்த நீரை வணங்கிட்டு தலையில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நீரில் கொஞ்சம் பாதுகாப்பாக நாம் நின்றுக்கிட்டு கையில் ரெண்டு கைகள்லையும் தண்ணியை எடுத்துக்கிட்டு இயற்கையை வணங்கணும், சூரியனை பார்த்து வணங்கணும், நவ கோள்களை நினச்சி வணங்கணும், இந்த பிரபஞ்சத்தை நினச்சி வணங்கணும். இந்த எல்லாவற்றிலிருந்தும் வரக்கூடிய ஆற்றலை நான் முழுமையாக ஒன்றுபடுத்தி கொள்கின்றேன். இந்த நீரானது உலக மக்கள் அனைவருக்கும் ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்கள் செழிக்கட்டும். எல்லாமே எதெல்லாம் நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை நாம் அதில் சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அல்லது நம்முடைய மகளுக்கு திருமணமாகணும், பையனுக்கு திருமணமாகணும், தொழில் வளம் பெறணும், வாழ்க்கையில் என்ன நமக்கு தேவையோ அதை அந்த தண்ணியில் நாம் சங்கல்பமாக எண்ணமாக அதில் கலக்க செய்துட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு திரும்ப அந்த கடலில் நாம் அதை விட்டுடலாம். அல்லது ஆறோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தால் கூட நம்ம ஒரு வாளியில் தண்ணி எடுத்துட்டு அதில் இருந்து அதை நம்ம அதை செய்யலாம். அதே போல் இப்போ வீட்டில் நாங்கள் பைப்பு தாங்க இருக்குது, டேங்க்கு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்லேயும் என்ன செய்யலாங்க, அதே மாதிரி கைகளில் எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம், வாசலில் நம்ம வீட்டில் ஒரு மரமோ செடியோ இல்லை பூத்தொட்டியோ எது இருக்குதோ அதில் நாம் விடும்பொழுது நிச்சயமாக அது பிரபஞ்ச அலையோடு கலந்து நம்முடைய எண்ணங்களை நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும். அப்போ இதை வந்து நாம் செய்யலாம். வீட்டில் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தை வணங்குறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வாய்ப்பு இருந்தால் அது மாதிரி செய்யறது சிறப்பு. ஏன்னா வழிபாடு என்பது அவரவர்களினுடைய மனதினுடைய தன்மையை பொறுத்துத்தான் இருக்கு. எல்லோருமே ஒரே மாதிரி, இப்போ தியானத்தில் நல்லா தியானம் செய்ய தெரிஞ்சவங்க தியானம் பண்ணலாம். இப்போ முன்னோர்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, நம்ம முன்னோர்களினுடைய பதிவுகள்லாம் எங்கே இருக்குது, இந்த உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரில் இருக்குது. நம்மளால் உயிரை பார்க்க முடியல, அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ தியானத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணுறோங்க, அந்த உயிர் மீது மனதை வைத்து நாம் தியானம் செய்து தவம் தெரிந்தவர்கள் துரியாதீத தவம் செய்யும் பொழுது இந்த உயிரிலே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள், தேவையில்லாத வினைகள் எல்லாமே என்ன ஆகுங்க, முழுவதுமாக நீங்கி ஆன்ம தூய்மை பெறுவதற்கான ஒரு சிறப்பான நிகழ்வாக அது அமையும். அதே போல் பஞ்சபூதங்களை நினச்சி நாம் என்ன பண்ணலாங்க, மண்ணு மேலே, நீரின் மேலே, நெருப்பு மேலே, காற்று மேலே, விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்தை நினச்சி பஞ்சபூதங்களையும் வணங்கிறது. அதை தான் பக்தி மார்க்கத்தில் என்னவா சொல்லிட்டாங்க, விநாயகரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நவ கோள்களை நாம் வழிபடுறோம். பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, கோவிலில் போய் நவ கோள்களை சுற்றி வந்து இந்த நவ கோள்களினுடைய அலையும் ஒத்தனவாக அமைந்து நமக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கோவிலில் வழிபாடு செய்கிறாங்க. அது வந்து புற வழிபாடு. தவம் என்பது அக வழிபாடு. யார் எந்த நிலையில் தவம் செய்ய முடியுமோ அது மாதிரி தவம் செய்யலாம். வழிபாட்டை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நம்முடைய மனம் அங்கே ஒன்றி நிற்கணும். அதில் இப்போ கோவிலில் போய் ஒரு தெய்வத்தை பார்க்குறோன்னா அந்த தெய்வத்தோட மனம் லயமாகி நிற்கணும். இப்போ நம்ம கோள்களை போய் கோவிலில் சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால் கண்களை மூடி நம்ம அல்லது கண்களை திறந்தோ நம்ம அதை பார்த்து அதோட ஒன்றி கலந்து அந்த எண்ணத்தோடு நம்ம கலப்புற்று அந்த வழிபாடை செஞ்சால் அது சிறந்த வழிபாடு தான். அப்போ குலதெய்வத்தை வழிபடலாம், நவ கோள்களை போய் கோவிலில் வழிபடலாம், தவம் தெரிஞ்சவங்க வீட்டிலையே உட்காந்து பஞ்சபூத நவகிரக தவம் செய்யலாம், மகான்களை வணங்கலாம். ஏன்னா பித்திருக்களினுடைய அந்த சாபம் என்று சொல்லக்கூடிய தீய வினைகளை நாம் போக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய அருள் அலைகளை தந்து மகான்கள் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணலாம், மகான்களை வழிபடலாம். அப்போ பெண்கள் தங்களுடைய பலம்
அதிகமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நல்ல நிலையில் நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக பராமரித்து ஆன்ம பலத்தோடு மன நிறைவோடு வாழணும், நம்ம சந்ததியர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். ஆண்கள் தனக்கு தேவையான ஏதோ ஒரு சங்கல்பத்தை செஞ்சு நாம் அந்த வழிபாடு செய்யலாம். அவரவர்களினுடைய தேவைக்கு தக்கவாறு தங்களுடைய எண்ணத்தை வலிமை செய்து செய்யணும், அது ஒன்று தான் இதில் முக்கியம். அப்போ இதில் என்னென்ன நம்ம பண்ணணுங்க, நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகலாம், அதே போல் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக சிறப்பு, வீட்டிலேயே நாம் பூஜை செய்வதும் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. தவம் தெரிந்தவர்கள் தவத்தில் ஆழ்ந்து நாம் அந்த தவத்தோடு லயமாகி உயிரோடு ஒன்றி கலந்து தவமியற்றி தூய்மை பெறுவது ஒரு சிறப்பு. அப்போ அதுக்காக தான் சொல்லிட்டோங்க, பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், இந்த ரெண்டு தவமும் மிக சிறந்த தவம். அருட்தந்தை அவர்களுக்கு நம்ம மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தவமுறையை நமக்கு கொடுத்ததுக்கு. அதனால் யாருக்கு எந்த நிலையில் செய்ய முடியுமோ அந்த நிலையில் நாம் இதை செய்து அந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய அந்த நாளை நமக்குரிய நாளாக, நம்முடைய உயர்வுக்கு, மேன்மைக்கு, வெற்றிக்கு, நம்முடைய சந்ததியினுடைய மிகச்சிறந்த எதிர்காலத்திற்கு தேவையான ஆற்றலை பெறக்கூடிய நாளாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த சிந்தனையினுடைய நோக்கமே. அதனால் யாருக்கு எப்படி செய்ய முடியுமோ அப்படி நம்ம தாராளமாக செய்யலாம். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போது நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வெண்மை நிறமான பொருட்களை அன்னைக்கு அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. ஒரு அரிசி பாயசம் செய்கிறது அல்லது பால் நைவேத்தியம் செய்கிறது, அந்த வெண்மை என்பதே சந்திரனுக்கு உரியதாக இருக்கும். அதனால் சந்திரனினுடைய ஆற்றலையும் அதே போல் வெண்மை என்பது சுக்கிரனினுடைய ஆற்றலையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, நல்ல பச்சரிசி, பால், இது போன்ற கல்கண்டு, இது போன்ற பொருட்களையெல்லாம் அன்றைக்கு அதிகமாக பயன்படுத்துங்க. அது மாதிரி பயன்படுத்தும் பொழுது அந்த கிரகங்களினுடைய ஆற்றலை நாம் முழுமையாக அதனுடைய பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோதிடம் என்பது ஒவ்வொரு மனிதரும் தன்னில் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழிமுறை தான், அதில் எந்த தவறும் இல்லை. அதை நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு எந்த நிலையில் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலனை நாம் பெற முடியும். தேவையில்லாத புற சடங்குகளோ செலவுகளோ இல்லாமல் மனதின் மூலமாக நாம் அதை பெறும் பொழுது தான் முழுமையான உயர்வு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த சிந்தனையை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு பேருதவி புரிந்த ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய திருவடிக்கும் எல்லாம் வல்ல இறையருளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் எல்லாம் வல்ல இறையருளுக்கும் அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள், அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பணிவான வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய நீங்கள் அனைவரும், உங்கள் அன்பு குடும்பங்களும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.